வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புலேருந்து Realme X1 Max கூடி சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. Realme இந்தியா ஹெட் மாதவ் சேர் பார்த்தீங்கன்னா Realme X1 Max டீஸ் பண்ணியிருக்காரு. Realme ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா Realme X1 Max MediaTek Dimensity 1200 வரப்போகிற ஃபர்ஸ்ட் ஃபோன் அப்படின்னு டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸ் ரேஞ்சாக வரப்போதா நிறைய டீல்ஸ் பற்றி நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். Realme X1 Max பேசிக்காக பார்த்தீங்கன்னா Realme GT நியூவோட ரீல் டாட்டாக இருக்க போகுது. Realme X1 Maxோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸி பிளாஸ்டிக் பேக் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் அந்த டேட்டோலிப் லோகம் போட்டு கொடுக்க போகிறாங்க. எனக்கு பர்சனலாக அந்த டிசைன் பிடிக்கல. Realme X1 Maxல டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz refresh rate AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme X1 Pro ஒரு ஹையர் மாடலாக இருக்க போது. ஸோ டிஸ்பிளே சைடு எந்த குறையும் வைக்காமல் 120Hz refresh rate AMOLED ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனில் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர். Realme X1 Maxல MediaTek Dimensity 1200 ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஒரு ஆக்டா-கோர் ப்ராசர், 5G ப்ராசர். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 870 ஈக்குவலாக இருக்கும். வெறும் ஜிபி பெர்ஃபார்மன்ஸ் தான் Snapdragon 870 MediaTek Dimensity 1200 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Realme X1 Maxல உங்களுக்கு சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Realme 2.0 போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா ஸ்பெக்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் 64 MP சோனி சென்சராக இருக்க போது. அதுபோக 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் ப்ளஸ் 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 MP செல்ஃபி ஸ்னாப்பர் கொடுக்குறாங்க. Realme X1 Maxல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க போது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்க போது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்காது சொல்கிறாங்க. ஏன்னா சைனா மாடலில் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் இல்லை. Realme X1 Max மல்டிபிள் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் வரப்போது. பேஸ் மாடலில் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறாங்க. டாப் மாடலில் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் Realme X1 Maxல 4500mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்க போது. Realme என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 50% சார்ஜ் 15 minutesல நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Realme X1 Maxல ரீட்டெயில் பாக்ஸ் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸும் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியுது. Realme X1 Maxோட பேஸ் மாடல் ப்ரைஸ் நீங்கள் ஒரு 30,000 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் Realme X1 Maxல இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் Realme 8 மற்றும் Realme 8ஓட கேமிங் வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.